இப்போ எழில் வந்து கோயிலிருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது தாத்தா ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து பேசுகிறாரு, நீ இதை அம்மா கூட இருக்கணும், நீ பார்த்துக்கோ அப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கப்புறமும் கண்டிப்பாக நீ நல்லா வருவா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் இருப்பேனா தெரியல அப்படின்னா, ஐயோ தாத்தா இதெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு 100 வயசு பாருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல, சரிடா நீ கிளம்பு அப்படின்னு. அதே மாதிரி அமிர்தா கிட்ட வந்து தாத்தாவும் ஈஸ்வரியும் சேர்ந்து சொல்கிறாங்க, நல்லபடியாக வந்து எழில பார்த்துக்கோ, வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் என்றைக்குமே சொல்லிடக்கூடாதுமா, நல்லபடியாக சேர்ந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் செல்வியன் பாகே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏன் திருப்பி வெளியில் கூப்பிட்டா என்னக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பேசும்போது, அதெல்லாம் இல்லை நான் இப்போ திருப்பி கூப்பிட்ருவேன், ஆனால் திருப்பி வந்தால் இன்னொரு பிரச்சனை வரும், தேவையாகவே முதல்ல லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல வருவா எனக்கு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாக்யா. இன்னொரு பக்கம் கோபி வந்து ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு வராரு இல்லையா, ஸோ வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு போயிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ராதிகாட்ட புலம்பிகிட்டு இருக்காரு கோபி. நான் வந்து ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க எல்லோரும் என்னையே, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, அந்த பழனிசாமி முன்னாடி ரொம்ப பேசிட்டாங்க என்னோட அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, என்னையே வேறு இதில் கூப்பிட்டீங்க, நல்ல வேறு நான் வரல, இல்லைனா எனக்கும் அசிங்கமாக போயிருக்கோம், எவ்வளோ சொன்னேன் போகாதீங்க போகாதீங்க, எதுக்காக போனீங்க அப்படின்னு ராதிகா பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோபி சொல்கிறாரு, பாக்யா சொல்கிறா நீயும் என்னை விட்டு போயிரு அப்படின்னு, நீ போகமாட்டில்ல என்னை விட்டு நீ போயிடக்கூடாது அப்படின்னு பேசும்போது, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக போகணும், குடிச்சிட்டு வந்து இப்போ உளறிட்டு இருக்கணும் போங்க அப்படிங்கிற மாதிரி ராதியா வந்து பேசுகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு, செழியருக்கு கண்டிப்பாக அடுத்த பையன் தான் பிறக்கும், அப்படி பையன் பிறந்துச்சுன்னா இனியாக்கு வந்து பொண்ணு பிறக்கும், ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு, அதெல்லாம் பண்ணிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் வந்து பாக்யா சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.